கர்த்தருடைய விலையேற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்களை யாவர் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை நாம் போற்றி நாம் பாடுவோம். சங்கீதம் 13 சங்கீதம் இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 13:6 வசனம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஆனால் இந்த சங்கீதத்திலே நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தனித்தும் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அநேக இக்கட்டின் நடுவிலே, அநேக வேதனையான காரியங்கள் நடுவிலே தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இந்நாட்களிலே நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டாலும் கூட தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். இத்தனை இக்கட்டு நடுவில், இத்தனை வேதனையான காரியங்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இந்த காலை நேரத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனை, நமக்கு நன்மை செய்த ஆண்டவரை நாம் பாடுவோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். முதல் பாடலாக ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். நம்ம தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவம் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவம் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே, திவ்யமாதூர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்யமாதூர அன்பே. ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. பொங்கும் பேரம்பே ஸ்தோத்திரம் பாடி
ராஜனை ராஜாதி ராஜனை பார்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜனை பார்த்தி வணங்கிடுவே ஆதரவான அன்பே நித்த அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே ஆதரவான அன்பே நித்த அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை பார்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை பார்த்தி வணங்கிடுவேன் வாக்கு மாறாத அன்பு வாக்கு மாறாத அன்பே தீரு வார்த்தை ஊரை தென்னை தேற்று அன்பே ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன் ஹல்லேலூயா அவர் தேவாதி தேவன் அவர் ராஜாதி ராஜன் நம்மேல் எத்தனை அன்பு பாராட்டின தேவன் நமக்கு ஆதரவான அன்பு அன்னை போல நம்மை தேற்றுகிற அன்பு இயேசுடைய அன்பு அவரை நாம் பாடாமல் நம்ம யாரை பாட முடியும் இம்மட்டுமாய் நம்மை அதிசயமாய் நடத்தின தேவன் நம்மை தாங்கின அன்பு இயேசுடைய அன்பு தகுதியில்லாத நம்மேல் அவர் இத்தனை அன்பு வைத்தாரே அந்த நல்ல தேவனை இந்த காலை நேரத்தில் முழுள்ளத்தோடு கூட அவரை நாம் போற்றி பாடுவோம் ராஜாதி ராஜாவை நாம் போற்றி பாடுவோம் அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாம் செலுத்துவோம் ஹல்லேலூயா உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலை என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம் உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே பெருவெல்ல மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையோ மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையோ எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோ உம்மை போற்றி பாடுவோம்
மலை தேனும் படியும் என்னையோ தருபவர் நீர் அல்லவோ கண்மலை தேனும் படியும் என்னையோ தருபவர் நீர் அல்லவோ உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோ மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையோ பெருவெல்ல மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையோ எங்கள் புகலிடமே எங்கள் தாஞ்சமே பெரும் கண்மலை நிழவே எங்கள் புகலிடமே எங்கள் தாஞ்சமே பெரும் கண்மலை உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும் சேனையும் அமிழ்ந்திடோ எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எழுப்போம் எங்கள் பலனும் நீரே ஜெயம் எழுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கண்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்களோ வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ எம்மை உயர்ந்த ஸ்தானங்களோ வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ கண்மலை தேனும் படியும் என்னையோ தருபவர் நீர் அல்லவோ கண்மலை தேனும் படியும் என்னையோ தருபவர் நீர் அல்லவோ உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோ எங்கள் உயர்ந்த பெருவெள்ளம் மோதினாலும் பெருங்காற்று வந்தாலும் அப்பா நாங்கள் அசைக்கப்படாமல் உறுதியாய் நிற்க செய்தீரே அப்பா ஜீவனுள்ளோர் தேசத்திலே உம்மை பாடும்படியான சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உம்மை துதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா கர்த்தரே நான் காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் எனக்கு கர்த்தர் நன்மை செய்தபடினால மாத்திரம் அல்ல என் தேவன் என்னாலும் துதிக்க பார்த்துற என்னாலும் என் தேவன் என்னாலும் ஸ்தோத்திரத்திற்கு பார்த்துற நான் முழுலத்தோடு நான் கர்த்தரை ஆராதிப்பேன் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் முழுலத்தோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க ஒருவரும் சொல்ல முடியாது கர்த்தரை எனக்கு நன்மை செய்யலை இந்த நாசியில சுவாசம் இருக்கு என்றால் கர்த்தருடைய கிருபை நாம் சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது இன்னைக்கு எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து செயற்கையாக அவர்கள் சுவாசத்தை சுவாசிக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக இலவசமாய் நமக்கு சுவாசத்தை கர்த்தர் ஆக்சிஜனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹாஸ்பிட்டல் போனதான் தெரியுது ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளவோ பணத்தை அவர்கள் வாங்குகிறார்கள் ஆனால் கர்த்தர் நம்மிடத்துல ஒரு பணத்தை கூட வாங்காம இலவசமாய் கிருபையாய் சகலமும் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே இந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா
இந்த காலத்திலே நம்பிக்கையற்றவர்களாய் அநேகர் காணப்படுறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்த இரவே நான் கடந்து கடப்பேனா என்ற நம்பிக்கையற்றவர்களாக அநேகர் மருத்துவமனையில் இருக்காங்க. அநேகர் மருத்துவர்களால் நாட்கள் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நமக்கு ஆண்டவரே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாதவனாய் என்னோட வாழ்க்கையிலே நான் காணப்பட்ட பொழுது என்னை தேடி வந்த இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நான் எதற்காக பிறந்தேன், நான் என்ன செய்கிறேன், எங்கே போவேன் என்று தெரியாத நேரத்தில் அப்பா நாங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கையின் தேவனே, நீர் எங்களை தேடி வந்தீரே அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதன் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை இயேசு நாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமே சரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த நாத்துமே சரை புகழ்ந்திடுவே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே நல்லேச்சல் எந்தனை மகிழ செய்தே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே நல்லேச்சல் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த ஆத்தும் நேசர் புகழ்ந்திடுவே. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தன் அழைப்பால் விழிப்புடன் இருந்தவல்லோ. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ தம் அழைப்பால் விழிப்புடன் இருந்தவல்லோ. உழகிடுவே நீங்கள் ஊக்கமுடன் அங்கு பிழைக்கிடவே அன்ப சமூகமான. உழைக்கிடுவே நீக பூக்கமுடன் அங்கு பிழைக்கிடவே அன்ப சமூகமான. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த நாத்தும் நேசரை நீ சரி.
அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனா மேய்ச்சலின் மகிழ செய்தேன் அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனா மேய்ச்சலின் மகிழ செய்தேன் ஆனந்த பாடல் பாடி சரை ஹல்லேலூயா. நல் மேய்ச்சலிலே நம்மை நடத்துகிற ஆண்டவர், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த, நமக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர். சகோதரிய சகோதரியே, இந்த கால நேரத்தில் கலங்காத. உன்னை விசாரிக்கிற ஒரு மேய்ப்பர் உண்டு. உன்னை புல்லுள்ள இடங்களிலே, நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. அமர்ந்த தண்ணீர் அண்ட நம்முடைய எல்லா அலைச்சல்களை மாற்றி, நம்முடைய எல்லா துக்கங்களை மாற்றி நல்ல மேய்ச்சல் நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர், நம்மை எல்லா சத்துருவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு இலைப்பாறுதலை தருகிற தேவன். இதுவரை கண்டிராத ஒரு இலைப்பாறுதல், புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை இந்த வார்த்தையின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறப்பா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். யூ டிசர்வ் ஆல் க்ளோரி ஓ லார்ட், யூ டிசர்வ் ஆல் பிரைஸ் ஓ ஃபாதர். நீர் துதிக்கு பாத்திரப்பா, ஸ்தோத்திரங்களுக்கு நீர் பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நம்மை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. ஒரு காரியத்துக்காக அல்ல, சில காரியங்களுக்காக அல்ல, நம்முடைய வாழ்வுல என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் துதிக்க பாத்திர. எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏன்னா நான் அறிந்திருக்கிறேன், சகலமும் எனக்கு கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், எனக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா நேரத்திலும் நீ துதிக்க பாத்திரர். நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு எங்களை இருதயங்களை திருப்புகிறப்பா. கேட்கிற செவிகளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இந்நாட்களில் உடைய வார்த்தைனால எங்களை பலப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய விலையில் பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நல்ல நேரத்திலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம் அனைவரும் கூட நம்முடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 27:5 வசனத்தை நாம் வாசிப்போம். இதனாலுடைய தியானத்திற்காக சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீங்கு நாட்களிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றார், அவருடைய பிள்ளைகளை தம்முடைய கூடாரத்திலே அவர் மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, அது மாத்திரம் அல்ல, கண்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்துகிறார். இந்நாட்கள் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஒரு தீங்கு நாட்களிலே நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கூட செய்திகளை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அநேக காரியங்களை நாம் காண்கிற பொழுது நம்முடைய இருதயத்துக்கு வேதனை கொடுக்கிறது. எத்தனையோ மரண செய்திகளை, துக்க செய்திகளை கேட்கிறோம். வெறும் கோவிட் மாத்திரம் அல்ல, அதைவிட கோரமான அநேக காரியங்களை நாம் இந்நாட்களில், இந்த கடைசி காலத்தில் நாம் கேட்டு வருகிறோம். இது தீங்கு காலமாய் காணப்படுது, தீங்கு நாட்களில். ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது, தாவீது சொல்கிறார், தீங்கு நாட்களில் கர்த்தர் என்னை தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து, என்னை மறைத்து வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாத்து வைக்கிறார். சத்ரு என்னை பிடிக்காதபடிக்கு, மரணம் என்னை நெருங்காதபடிக்கு, கொடிய தீமைகள் வியாதிகள் என்னை நெருங்காதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறன்னா, ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் டேபர்னக்கல் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு மறைவான இடத்துல, யாருக்கும் தெரியாத ஒரு மறைவான இடத்துல என்னை மறைத்து என்னை காக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த தீங்கு நாட்கள் முடிந்த பிறகு கர்த்தர் என்னை கண்மலையின் மேலே என்னை உயர்த்துகிறார் என்று தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தீங்கு நாட்களிலே கர்த்தர் நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரையும், நம்முடைய சபையாரையும் தம்முடைய மறைவில் அவர் நம்மை மறைத்து நம்மை காப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் வந்து இந்நாட்களிலே
அநேகர் தங்களை மறைத்து கொள்கிறார்கள். பணம் படைத்தவர்கள் எல்லாம் விவிஐபிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து அவர்கள் அநேக தனித்தீவுகளுக்கு போகிறார்கள். எங்கே கோவிட் இல்லையோ அந்த தேசங்களுக்கு போகிற இந்தியா விட்டு அநேகர் புறப்பட்டு போயிட்டாங்க. அநேகர் வந்து சில தீவுகளுக்கு போயிருக்காங்க தங்களை மறைத்து கொள்ளும்படியாக, இந்த கொள்ளை நோயிலிருந்து தங்களை காத்து கொள்ளும்படியாக அநேகர் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த கேரண்டியில் பாருங்கள், அந்த இடங்களிலே இந்த கொள்ளை நோய் வராது என்பதற்கான கேரண்டியில். ஆனால் ஒன்று நான் அறிந்திருக்கிறேன், நம்மை சுற்றிலும் கூட இந்த கொள்ளை நோய் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் தீங்கு நாட்களிலே எல்லா தீமையிலிருந்து எல்லா தீங்கிலிருந்து அவர் தம்முடைய மறைவிலே அவர்களை ஒழித்து மறைத்து காக்கிறார். அதன் பிற்பாடு உயர்ந்த கண்மலையின் மேலே அவர்களை நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 2003 ஈராக் நாட்டுடைய அதிபரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஜூலை மாதத்திலே அமெரிக்க தேசத்தை இராணுவம் வந்து அந்த தேசத்தை முற்றுகை போட்டு அந்த அதிபரை வந்து ஆட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று அவரை பிடிக்கும்படியாக வந்தாங்க. கிட்டத்தட்ட 6 ஜூலை முதற்கொண்டு டிசம்பர் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச் வந்து அந்த ஈராக் தேசத்தில் அவரை தேடினாங்க. அவர் தலைமறைவாயிட்டார். எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஈராக்கில் இருக்காருன்னு தெரியும். ஆனால் ஈராக்கில் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவரை தேடாத இடங்கள் என்று இல்லை. ஆனால் கடைசியாக டிசம்பர் மாதத்தில் அவரை பிடித்தார்கள். எங்கே பிடித்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குழியில் 6-8 என்ற அந்த அளவில் இருக்கிற ஒரு சின்ன குழியில் அவர் பதுங்கி இருந்தார். கிட்டத்தட்ட 6 அதில் அவர் பதுங்கி இருந்தார். நல்ல நீட்டாக இருக்கிறவர், தாடியுமாக அழுக்காக எவ்விதமாக தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று 6 தன்னை ஒழித்து கொண்டார். ஆனால் கூட அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியல, அவரை பிடித்து கொண்டு போனார்கள். இந்த உலகத்திலே நமக்கு மறைவென்று ஒரு இடம் இல்லை. எங்கே போனாலும் சரி நமக்கு மறைவில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தெய்வன் ஜீவனுள்ள தெய்வன், நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வன். தம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியில் தீங்கு வராததுக்கு முன்னே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிற ஒரு வசனம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமியில் நாம் இருக்கிற நாட்களெல்லாம் கூட இந்த தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய மறைவிலே நம்மை மறைத்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் 4 தீமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார். 4 தீமைகள். முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் நமக்கு தெரிந்த சங்கீதம் 91 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 91 3:7 வரை நான் வாசிக்கிறேன். நமக்கு தெரிந்த சங்கீதம் 91:3-7. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கீடமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1,000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. பாழாக்குகிற கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு, உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா கண்ணியிலிருந்து, எல்லா வியாதியிலிருந்து, எல்லா கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் என்று நாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக சரீரத்திற்கு ஏற்படுகிற தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு வருகிற தீமைகள், கொள்ளை நோய்கள், இதைவிட மேலான கொள்ளை நோய்கள் வருகிற நாட்களில் வரும். வேதம் அதை தான் சொல்கிறது. பலவிதமான இயற்கை சீற்றங்கள் நமக்கு வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் உன்னை காப்பார். எல்லாவித இடுக்கண்ணிலிருந்து, எல்லாவித உபத்திரவத்திலிருந்து, எல்லாவித கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து கர்த்தர் நம்மை ஒழித்து வைப்பார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கும். சகோதரனே சகோதரியே, இந்நாட்களிலே அநேகருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த கொள்ளை நோய்கள் வந்திருக்கு. கர்த்தர் குணமாக்கியிருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் இந்த கொள்ளை நோய் வந்து பாதிக்கப்பட்டு மரித்தும் இருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் வந்து பாவிகளுக்கு வருன்ட்டில்லை, பரிசுத்தவான்களுக்கும் இந்த கொள்ளை நோய் வந்திருக்கு. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே கர்த்தர் நம்மை பூமியில் வைத்திருக்கிறார். நாம் நீடித்து வாழ்வது கர்த்தருடைய சித்தம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். நாம் நீடித்து வாழணும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் கர்த்தர் நம்மை நீடித்த ஒரு வாழ்வை, சுக வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆனால் அந்த சுக வாழ்விலே, அந்த நீடித்த வாழ்விலே கொள்ளை நோயினால், சரீரத்துக்கு ஏதுவான வியாதியினால் நாம் மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் நம்மை ஒழித்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் நம்மை எதிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து காக்கிறார் என்றால்,
சரீரத்திற்கு ஏதுவான சரீரத்தை வேதனைப்படுத்துகிற சரீரத்தை கஷ்டப்படுத்துகிற எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தர் நம்மை விலக்கி அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கு. அதனால நமக்கு வியாதி வராதுன்ட்டு இல்லை. இந்த சாபமான இந்த பூமியில் நமக்கு வியாதிகள் வரும், ஆனால் கர்த்தர் எல்லா வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார். கொள்ளை நோயிலிருந்து நம்மை அழிக்கிற நம்மை வாரிக்கொண்டு போகிற எல்லா கொள்ளை நோயிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நம்மை மறைத்து வைத்து நம்மை உன்னதத்திலே அவர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் குறிப்பாக சரீரத்திற்கு ஏற்படுகிற தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை மறைக்கிறார். ரெண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31:20 நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ரெண்டாவதாக வேதத்திலிடம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய அகங்காரத்திற்கும் நாவுகளின் சண்டைகளுக்கும் விலக்கி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே அவர்களை மறைக்கிறார். இன்றைக்கி சரீரத்திற்கு மாத்திரம் வேதனைகளை, சரீர வேதனை கூட நம்ம சில சமயங்களில் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் மனதிற்கு கொடுக்கிற மனதிற்கு வருகிற வேதனை அந்த வலியை அநேகரால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாக இருக்குது. நாவுகளின் சண்டைகள், நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், நம்மை நிந்திக்கிற வார்த்தைகள். நாம் அவங்களுக்கு ஒன்று தீங்க செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் அவர்கள் தங்களுடைய வார்த்தையினாலே நம்மை நிந்திக்கிறதான காரியங்கள். சில பேருடைய வார்த்தைகள் பட்டை குத்துக்கள் போல் இருக்கும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரீர வியாதியை நம்ம தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் நமக்கு மனதிற்கு வேதனை கொடுக்குற வார்த்தைகள், அது சின்ன வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் எத்தனை நாட்கள் அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய காயத்தை நம்முடைய உள்ளங்களை ஏற்படுத்துகிறது. அநேகர் பொறாமை நிமித்தமாக, மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிற செல்வ திரட்சியின் நிமித்தமாக, பெருமை நிமித்தமாக அநேக சிறுமைப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தங்களுடைய வார்த்தையினால மற்ற செய்கைகளினால காயப்படுத்தும் பொழுது அந்த காயத்திலிருந்து அந்த தீமையிலிருந்து நம்முடைய மனதிற்கு ஏற்படுத்துகிற தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து நம்மை காப்பாற்றுகிறார். எனக்கு ரெண்டு விதமான ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெருமை நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை நொறுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மனதளவிலே காயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக தந்திரங்களை செய்கிறார்கள். மற்றொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை கண்டு பொறுக்க முடியாமல் பொறாமை நிமித்தமாக வார்த்தைகளால் அவர்களை சாடுகிறார்கள். என்ன செய்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் என்னென்னா, நாம் தீமையை நன்மையினால் விளணும். உன்னை சபிக்கிறவனை நீ திரும்பி சபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லலை. நம்முடைய ஆடு நம்ம கற்றுக் கொடுக்கறதெல்லாம் உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்கணும், உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களை, உன்னை காயப்படுத்துகிறவங்களை நீ அவங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆண்டு நமக்கு போதிக்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நாம் பழிக்குப்படி வாங்குகிற கூட்டம் அல்ல. நம்மை காயப்படுத்துகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கிற கூட்டமாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ரெண்டாவதாக மனதிற்கு ஏற்படுகிற தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார், கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துட்டேன், சரீர கஷ்டத்தை பார்த்துட்டேன், மனதளவில் எத்தனையோ கஷ்டத்தை பார்த்துட்டேன். நீங்கள் நினைக்கலாம், இதை விட பயங்கரமான காரியத்திலிருந்தும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறைத்து வைக்கிறார். நீங்கள் நினச்சிடாதீங்க, நான் பெரிய காரியத்தில்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிடாதீங்க. இதை விட பயங்கரமான காரியங்கள் இருக்குது, அதிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரீரத்திற்கு ஏற்படுகிற தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய மனதிற்கு, நம்முடைய மைண்டிற்கு ஏற்படுகிற எல்லா வேதனையிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். மூன்றாவதாக அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 32 நாம் எடுத்து வாசிப்போம். 32:7 நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு மறைவிடம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்கிறீர். இக்கட்டு ஆங்கிலத்தில் ட்ரபிள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரச்சனைகள், நம்முடைய வார்த்தையினால் நமக்கு சில ட்ரபிள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம், சில இக்கட்டுகள் நமக்கு வந்திருக்கலாம். இல்லை என்றால் நமக்கு பண நெருக்கடினால் சில இக்கட்டுகள் நமக்கு வந்திருக்கலாம். பணம் இல்லை, அதனால் எனக்கு பயங்கரமான இக்கட்டில் நான் இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுவார்கள். என்ன செய்யணும்னு தெரியல, என் சரீரத்தில் வியாதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, ஆனால் ஆகார குறைச்சல் ஏற்பட்டிருக்கு, ஒரு இக்கட்டில் நான் மாட்டிகிட்ருக்கேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல.
அப்பேற்பட்ட இக்கட்டில் இருந்து கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நம்மை விடுவிக்கிறார். நமக்கு அந்த இக்கட்டுகள் நம்மை நொறுக்கி போடாதபடிக்கு, நம்மை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே கர்த்தர் நம்மை மறைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வேறது. ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கப்பா. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி எங்களுக்கு வீண் விருதா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, மூன்றாவதாக உனக்கு வருகிற இக்கட்டிலிருந்து கர்த்தருனை மறைத்து உன்னை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எலியாவுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு இக்கட்டு வந்தது. தேசத்தில் கடுமையான ஒரு பஞ்சம், சாப்பாட்டுக்கு வடி இல்லை, அநேகர் பஞ்சத்தினால மாண்டு போகிறார்கள். அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் வந்து எலியாவை வந்து கேரீத்தாற்றண்டை போய் தங்கியிரு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்த ஆற்றண்டை போகிறான். கர்த்தர் காலை மாலை என்று சொல்லி இரண்டு வேளையும் கூட அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் காகங்கள் மூலமாக கர்த்தர் அவனை போஷித்தார். காகங்கள் மூலமாக கர்த்தர் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். அவருடைய இக்கட்டை கர்த்தர் நீக்கினார். உலகத்தில் அந்த தேசத்தில் எல்லாருக்கும் இக்கட்டு வந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய எலியாவிற்கு இக்கட்டிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார், அவனை மறைத்து அந்த பஞ்சம் அவனை நொறுக்காதபடிக்கு, பஞ்சம் அவனை கொல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து அவனை பாதுகாத்தார். சகோதரனே சகோதரியே, நான் விசுவாசிக்கிறேன் நம்மை சுற்றிலும் எத்தனை இக்கட்டுகள் இருந்தாலும் எல்லா இக்கட்டிலிருந்து கர்த்தருனை மறைப்பார், கர்த்தருனை பாதுகாப்பார். எதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான்காவதாக நீங்கள் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது கொலோசியர் 3:3-4 நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3:3-4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நான்காவதாக நம்முடைய ஆத்மாவிற்கு ஏற்படுகிற ஆபத்து தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஆத்மா, உங்கள் ஜீவன் மறைவாக இருக்கிறது, சேஃபாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுவார், நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இன்றைக்கி இந்த மூன்று கூட பரவாயில்லைங்க. இந்த சரீர வேதனை தாங்கிக் கொள்ளலாம், மென்டல் டார்ச்சர் கூட நம்ம தாங்கிக் கொள்ளலாம், மூன்றாவதாக இக்கட்டை கூட நம்ம தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இதை ஒருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய ஆத்மாவுக்கு வருகிற தீமையிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய ஆத்மா மட்டுமே காக்கப்படுகிறது. அவருடைய ஆத்மா, அவருடைய ஜீவன் மட்டுமே மறைக்கப்படுகிறது. அதை நான் மீண்டும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படுவார், வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். யாருடைய ஜீவன், யாருடைய ஆத்மா கிறிஸ்துடனே கூட மறைக்கப்பட்டிருக்கிறதோ அவர் வெளிப்படும் பொழுது அவர் மகிமையிலே நாமும் கூட வெளிப்படுவோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கணும். அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே கொலோசியர் 2:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். யாருடைய ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கு, யாருடைய ஜீவனை கர்த்தர் மறைக்கிறார், யாருடைய ஆத்மா மறைக்கப்படும், எதிலிருந்து மறைக்கப்படணும், நரகத்திலிருந்து, வேதனையாக எரிகிற அந்த நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து நம்முடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா காக்கப்பட வேண்டும், நம்முடைய ஜீவன் மறைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கொலோசியர் 2:12 பாருங்கள், ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட யார் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, கர்த்தர் எவ்விதமாய் அவரை எழுப்பினாரோ, மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, அதே விதமாக அவரை விசுவாசிக்கிற நம்மையும் கூட கர்த்தர் எழுப்புவார். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம், அவனுக்கு லாபம் என்ன? நீ நம்ம எல்லாம் கூட உலகத்துடைய காரியங்களுக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். நான் 1 பணக்காரனாக இருக்கணும், நான் இதில் 1 இருக்கணும், தப்பில்லை, நீங்கள் 1 இருங்க. நீ உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்தையே நீ ஜெயித்தாலும், உலகத்தையே நீ சம்பாதித்தாலும், உலகத்தில் நீ தான் பில்லியனர், 1 பணக்காரனாக இருந்தாலும் சரி, உன் ஆத்மா அதை நீ இழந்தாய், உனக்கு என்ன லாபம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்.
பாருங்கள் எதை வேணால் நீங்கள் இழக்கலாங்க, உங்கள் ஆத்மாவே நம்ம இழந்துட்டு போகக்கூடாது. ஏன்னா இந்த ஆத்மா நீடித்து வாழும், இந்த சரீரத்திற்கு இந்த சரீரம் நீடித்து வாழாது. மனுஷனுடைய ஆயுட்காலம் 70 வருஷம் தான், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளோதான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம். அவன் எவ்வளவு பாடி பில்டராக இருந்தாலும் சரி, எவ்வளவாக தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்தாலும் சரி, இது மண்ணில் எடுக்கப்பட்டது, மீண்டுமாக இது மண்ணுக்கு திரும்பும். ஆனால் அழியாதது நம்முடைய ஆத்மா, அதற்கு சாவே இல்லை. அந்த ஆத்மா மறைக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே அநேகர் கடந்து போகிறார்கள், இந்த உலக யாத்திரையை முடித்து போகிறார்கள். நாமும் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு தான் நம்ம இங்கே யாரும் நிரந்தரமாக குடியிருக்க போகிறதில்லை. ஒரு நாள் இதை எடுத்து விட்டு நம்ம போய் ஆகணும். ஆனால் நம்முடைய ஆத்மா, அது நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கணும். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம் மகிமையின் சரீரத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்மா சாகாமல் நீடித்து வாழ வேண்டும் என்றால், நாம் வாசித்தோம் பாருங்க, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட யார் அடக்கம் பண்ணப்படுகிறார்களோ. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எத்தனை ஆண்டுகள் சபைக்கு போகிறோன்றல்ல, நாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெறும்பொழுது நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். பாவத்தினாலே நாம் பாவத்திலே நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். நாம் அது பிற்பாடு நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். கிறிஸ்து வருவார், அவர் வரும்பொழுது நாம் மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். நான்கு ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய ஆத்மா மறைக்கப்படும். எதிலிருந்து? பாதாளத்திலிருந்து, எரிகிற நரகத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் எல்லாரும் கூட மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும் பொழுது, நாம் மறுபடியும் நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா மறைக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு சேதம் வராது. நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டு சொன்ன ஊமையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த முடியாது விரும்புகிறேன். லூக்காதன சுவிசேஷம் நாம் மனிதர்கள் எடுத்துக்கொள்ளலாம். லூக்காதன சுவிசேஷம் 16 அதிகாரம், லூக்காதன சுவிசேஷம் 16 அதிகாரம் 22 வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 22-24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெண்டு பேரை குறித்து ஆண்டு சொல்கிறார், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு தரித்திரன். அந்த தரித்திரன் பேர் வந்து லாசர் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக தரித்திரன் மரிச்சிட்டாரு. அந்த தரித்திரனுடைய வாழ்க்கை பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை, பரிதாபமான ஒரு வாழ்க்கை. சாப்பாடுக்கு வழி இல்லை. அந்த பணக்காரனுடைய மேஜிலேருந்து விழுகிற அந்த அப்பத்தை, அந்த துணிக்க கீழே இருந்த சாப்பிட ஆசையாக இருந்தான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. சரீரத்தில் பயங்கரமான ஒரு வியாதி, பருக்கைகளால் நிறந்திருக்கு, நாய்கள் வந்து அவனுடைய பருக்கைகளை நக்கிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு கோரமான சரீர வியாதி. அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனுஷனும் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, அத்தனை சரீர வேதனைகள். ஆனால் ஒன்று, அவனை இருந்த அவனுடைய ஆத்மா வந்து தேவனை நம்பியிருக்கு, அவன் ரட்சிக்கப்பட்டவன். ஒரு நாளிலே அந்த ஏழை மனிதன், அந்த தரித்திரன் மரித்தான். தேவ தூதரால் அவன் சரீரத்தை யார் அடக்கம் பண்ணாங்க தெரியாது, எங்கே தூக்கி போட்டாங்க தெரியாது, அவருடைய சரீரத்தை எங்கே அடக்கம் பண்ணாங்க தெரியாது. ஆனால் அவருடைய ஆத்மாவை தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அதே வசனத்தில், 22 வசனத்தில் கடைசி பகுதியிலே, ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட. அவனுக்காக எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஏன்னா அவன் பணக்காரன், அவருடைய இறுதி ஊர்வலத்தில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு இறுதி ஊர்வலத்தை அவனுக்கு செய்திருப்பார்கள், அவனுடைய நல்ல முறையில் அடக்கம் செய்திருப்பார்கள். ஆனால் அவருடைய ஆத்மா எங்கே போகப்பட்டுச்சுன்னா, பாதாளத்திலே அவருடைய ஆத்மா கொண்டு போகப்பட்டது. 23 வசனம், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாக, ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் ஆவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். வேதனையோடு அவன் வந்து கூக்கரில் இடுறான். அவன் பார்க்குறான், பரலோகத்தில் லாசரு வந்து ஆபிரகாமுடைய மடையில் இலைப்பாரி கொண்டிருக்கிறான். இவன் கெஞ்சர் என் தகப்பனாகி ஆபிரகாம் அப்படின்னா, இவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆபிரகாமை தகப்பன் என்று சொல்கிறான், ரட்சிக்கப்பட்டவன் தான். ஆனால் அவன் கத்தரோடு கூட அவன் ஐக்கியம் இல்லாதவனை காட்டுப்பான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே தான். எனக்கு ஒரு குறையில், எட்டாம்பர உடைய உடைத்து சம்பரமாய் வாழ்ந்தார், நல்ல ஓஹோன்னு வாழ்ந்தார், இதுதான் சொர்க்கம் நினச்சி வாழ்ந்தார். பரத்து குறித்து தான் சிந்தை அவனுக்கு இல்லை, நான் மறித்தா எங்கே போவேன் அதை குறித்து அவன் சிந்தனையே இல்லை. இதுதான் சொர்க்கம் நினச்சிட்டு என்னென்ன அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு, கஷ்டப்படுறவங்களை குறித்து அவன் கன்சிடர் பண்ணாமல், அவன் வீட்டு வாசலே ஒருத்தன் வந்து வியாதியோட பசியோடு இருக்கிறான், அவனை குறித்து அக்கறை இல்லாதவனாக தன் சுயநலவாதியாக வாழ்ந்தான். ரெண்டு பேரும் மரித்தாங்க, ஒருத்தன் பரலோகத்துக்கு போயிட்டான், ஒருத்தன் நரகத்தில் போயிட்டான். நரகம் வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை, மிகுந்த வேதனை மிகுந்த ஒரு இடம். அங்கே புழு சாகாது, அக்னி அவியாது, எரிகிற அக்னி அவன் வேதனைப்படுகிறான். அவனுடைய ரெக்வஸ்ட் எல்லாம் என்னென்னா,
ஒரு டம்ளர் தண்ணி இல்லை, ஒரு சொட்டு தண்ணீர் தான். அவன் விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணீரை நினைத்து என் நாக்கில் படுற மாதிரி போடு. ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் தான், அதான் அவனுடைய அவன் விரும்பி கேட்குறான். நரகத்தில் அவன் கேட்குறது ஒரு சொட்டு தண்ணி. ஏன்னா வேதனை நான் படுகிறேன் என்று சொல்கிறான். அந்த வேதனையான இடத்திற்கு நாம் போகக்கூடாது என்பதற்காக தான் இந்நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ளாக மறைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தினால் கரைப்படாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட, நான் பரலோகத்து போயிடுவேன் நம்பிக்கை இல்லை. இது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கூட ஒவ்வொரு நாள் கூட நம்முடைய உறவை நாம் சற்று நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். தேவனோடு கூட நாம் ஐக்கியம் கூட, நான் போன மாதம் நல்லா இருந்தேன், போன வருஷம் நல்லா இருந்தேன், பக்தியாக இருந்தேன், இந்த மாதம் தான் இந்த ஐட்டம் அப்படி சொல்ல முடியாது. இந்த ஜீவன் பிரிகிற வரைக்கும் கூட நாம் நம்முடைய ஆத்மா கரைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய ஆத்மாவை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நான்காவது நான் சொல்லியிருந்தேன், நம்முடைய ஆத்மாவை கத்திர என்ன பண்ணுறோம்னா எல்லா தீமையிலேருந்து, குறிப்பாக நரகத்திலிருந்து, பாதாள அந்த வேதனையான இடத்துலேருந்து கத்த நம்மை மறைத்து நம்மை காத்துக்கொள்கிறார். எதுவே சந்தோஷமாக இருக்கேன். ஹலலூயா. 4 விதமான தீமையிலிருந்து கத்த நம்மை மறைக்கிறார். தீங்கு நாட்களிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறையில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்தார். தீங்கு நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த தீங்கு நாட்களிலே உன் சரீரத்துக்கு ஏற்படுகிற தீங்கிலிருந்து கத்தருனை மறைக்கிறார். 2வதாக உன் மனதிற்கு ஏற்படுகிற தீமையிலிருந்து கத்தருனை மறைக்கிறார். 3வதாக எல்லாவித இக்கட்டிலிருந்து, அது எப்பேற்பட்ட இக்கட்டாக இருக்கலாம், அது பண இல்லை என்கிற ஒரு இக்கட்டாக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட இக்கட்டுகளாக இருக்கலாம், எல்லா இக்கட்டிலிருந்து கத்தருனை மறைக்கிறார். 4வதாக உன் ஆத்மாவுக்கு வருகிற தீமையிலிருந்து கர்த்தரை மறைத்து உன்னை உன்னதத்திலே உன்னை கொண்டு வந்து வைக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம் பாருங்கள், சங்கீதம் 32:7. அதுக்காக கர்த்தர் வந்து ஒரு விசேஷமான ஒரு இடத்த நமக்காக வைத்திருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. சங்கீதக்காரனே சொல்கிறார் பாருங்கள், 37:7, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கு. ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். இன்னைக்கு என் செய்தியுடைய தலைப்பு இதுதான், கத்தரே நம்முடைய மறைவிடம். God is our hiding place. கத்தர் தான் நம்முடைய மறைவிடம். வேற நமக்கு ஒரு மறைவிடம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. நம்மை சுற்றிலும் எத்தனை காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருந்தாலும், எத்தனை கொள்ளை நோய்கள் நம்மை சுற்றிலும் காணப்பட்டாலும் சரி, கத்தருடைய பிள்ளையே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், கத்தர் தான் என்னுடைய மறைவிடம். He is my hiding place. கத்தரை நம்ம மறைச்சிட்டாருன்னா, உன்னதமானுடைய மறைவுக்கு நான் வந்துட்டேன்னா எந்த தீங்கு என்னை அணுகவே அணுகாது. சங்கீதம் 91:1 நம்ம வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறான். அவருடைய மறைவுக்கு வந்துடணும், உன்னதமானுடைய மறைவுக்கு வந்துடணும், சர்வ வல்லவருடைய மறைவுக்குள்ளாக நம்ம வந்துடணும். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மறைவு இல்லைங்க. எத்தனை பூட்டுகளை போட்டு எத்தனை செக்யூரிட்டி நீங்கள் வைத்து கொண்டாலும் சரி, எனக்கு பணருக்கு நிறைய செக்யூரிட்டி நம்ம வீட்டு சுற்றில் இருக்கலாம், ஆனால் நமக்கு அது மறைவாக இருக்கு, நமக்கு அது பாதுகாப்பு அல்லவே அல்ல. கத்தர் காவாராகில் காவலாளர் விழுத்திருக்கிறது விருதா என்று நாம் வாசிக்கிறோம். கத்தர் தான் நம்மை காக்கணும், கத்தர் தான் நமக்கு மறைவிடமாக இருக்கணும். நீரே எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். சங்கீதம் 119:114 வசனத்திலே, சங்கீதம் 119:114 முதல் பகுதி, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. ஒரு ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க, ஒரு ராஜா சொல்கிற அறிக்கை. என் அரண்மனை தான் எனக்கு மறைவிடம் சொல்லலை, என் ஃபோர்ட்ரஸ் தான் எனக்கு மறைவிடம் சொல்லலை, பெரிய பெரிய மதில் சுவர்கள் நான் எழுப்பியிருக்கிறேன், நான் சேஃபாக இருக்கேன்னு ராஜா சொல்லலை, தாவீது சொல்லலை. ஆண்டவரே, என் மறைவிடம் என் கேடகம் நீங்கள் மட்டும்தான். இன்றைக்கி நாம் எல்லோரும் கூட கத்தோட பிள்ளைகள், நாம் எல்லோரும் கூட அறிக்கை செய்யணும், ஆண்டவரே எனக்கு மறைவிடம் நீங்கள் தான், எனக்கு வேறு இந்த உலகத்தில் மறைவிடமே இல்லை, கத்தாவே நீர் தான் என் மறைவிடம், நீர் தான் என் கேடகம். இதை நல்ல நிலையிலே கத்தோட பிள்ளையே, இன்றைக்கி கத்தை நம்ம கொடுக்குற வாக்குதத்தமான வசனம் என்னென்னா, கத்தரே நமக்கு மறைவிடமாக இருப்பார், கத்தரையே நமக்கு கேடகமாக அவர் நமக்கு காணப்படுகிறார். பாருங்கள், நோவாவுடைய காலத்தில் கத்தர் வந்து இந்த பூமியை சங்கரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா மனுஷனுடைய சிந்தை முற்றிலும் பொல்லாதே அவர் அவருடைய கண்களை காணப்படுது. மனு குலத்தையே சங்கரிக்கணும்னு அவர் நினச்சிட்டார். ஏன்னா அவ்வளவு வேதம், ஏன் தான் இந்த மனுஷனை நான் படைச்சேன்னு சொல்லிட்டு கத்தர் மிகவும் வேதனைப்பட்டார். உலகத்தையே ஜலத்தினால் அழிக்கணும்னு நினச்சார். ஆனால் கத்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடச்சி, ஏன்னா அவன் நீதிமானாக உலகமே பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் நோவை பார்த்தீங்கன்னா அவன் நீதிமானாக தன்னுடைய சந்ததியிலே தன் வாழ்ந்த காலத்தில் அவன் நீதிமானாக காணப்பட்டான்.
கத்தர் வந்து அவனையும் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தை அவன் பிள்ளைகள் அவன் மருமக்களை வந்து கத்தர் காக்க வேண்டும் என்று நினைச்சாரு. ஆகவே நோவாவுக்கு கத்தர் கட்டளை கொடுக்குறாரு, நீ வந்து எனக்காக ஒரு பெரிய பேடை நீ உண்டு பண்ணு. கத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீட்டாக கத்தர் கொடுக்குறார், இத்தனை அளவு இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், இந்தந்த மெட்டீரியல் நீ இந்த பேடையை நீ செய்யணும் என்று சொல்லி டீட்டெயில்டாக எல்லாவற்றையும் கத்தர் சொன்னார். பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவர், வானத்தை பூமியும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் பிரம்மாண்டமான எத்தனையோ காரியங்களை படைத்து ஒரே வார்த்தையால் படைத்தவர், ஏன் அவரால் ஒரு பேடையை கத்தர் படைக்க முடியாத? நிச்சயமாக முடியும், ஒரு வார்த்தை சொன்னால் பிரம்மாண்டமான பேழை உண்டாகும். ஆனால் பாருங்கள், கத்தர் வந்து இந்த மனுகுலத்தில் இந்த உலகத்தில் மனிதனை கொண்டு தான் கத்தர் வந்து பெரும் காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். அவர் தாமாக செய்ய முடியும், ஆனால் அவர் செய்ய விரும்பலை. நீங்கள் வேதத்தில் முழுமையாக நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, ஒரு மனிதனை தனக்காக திறந்து கொள்கிறார், அந்த மனிதனை கொண்டு தம்முடைய விருப்பத்தை தம்முடைய சித்தத்தை கத்தர் நிறைவேற்றுகிறார். இந்த நாளிலும் கூட இந்த தீங்கு நாட்களிலே நாம் காக்கப்படணும், நம்முடைய குடும்பம் காக்கப்படணும், நம்முடைய திருச்சபை காக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய தேச மக்கள் காக்கப்பட வேண்டும் என்றால், கத்தர் உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு, நம்முடைய திருச்சபையை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். நம்மோடு கூட நாம் அவரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். அடர் என்ன விட்டுருங்கப்பா, என்னை மட்டும் நீங்கள் காப்பற, நான் என் இஷ்டம் போல் இருப்பேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், ஆனால் நீங்கள் மட்டும் என்னை நீங்கள் மறைத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க, அது நடக்காது. நோவா நீதிமானாக இருந்தான், கத்தர் சொன்னபடி சில ஆண்டுகள் சில நூற்றாண்டுகள் என்ன பண்ணான்னா, கத்தர் கொடுத்த திட்டத்தின்படியே அந்த ஒரு பேழை அவன் கட்டி முடித்தாங்க. கத்தர் வந்து நொடி பொழுதில் அந்த பேழை உண்டாக்க முடியும், ஆனால் கத்தர் வந்து ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதன் மூலமாக தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆகவே நாமும் கூட செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் தீங்கு நாட்களே நாம் மறைக்கப்பட்டு கத்தர் நம்மை வந்து உணர்வத்திலே கத்தர் நம்மை வைக்கணும் என்று நாம் விரும்புவோம் என்றால் நாம் என்ன செய்யணும்னா, அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. தீங்கு நாளில் கத்தர் நம்மை மறைக்க வேண்டும் என்றால், எல்லா தீங்கிலிருந்து கத்தர் நம்மை மறைக்க வேண்டும் என்றால், நாம் மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எனக்கு எல்லோரும் கூட உங்கள் நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. முதலாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10 நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் அது பலத்த துருகம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்முடைய சார்பிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. கத்தரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் நீ விசுவாசத்தோடு கூட நீ கத்தர் சொன்னதை நீ செய்ய வேண்டும். கத்தருடைய நாமம் பலமான பலத்த துருக்கம் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமான் என்ன செய்யணும்னா, அதற்குள்ளாக ஓடி அவன் சுகமாக இருப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். முதல் குறிப்பாக, கத்தருடைய நாமம் அது பலத்த துருகம். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 91 நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எந்த தீங்கு நம்மை அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமம் பலத்தர துர்கம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாக இருப்பான். நீ சுகமாக இருக்கணும், நம்முடைய குடும்பம் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த துர்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் நாமத்தை அவன் அறிந்து கொண்டபடினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளணும். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கிறபடினால். கர்த்தருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் கூட நாம் முழு உள்ளத்தோடு கூட நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். இன்றைக்கி நம்முடைய சரீரப்பிரபலமான பெற்றோருக்கு கொடுத்து கேட்டால் நம்ம டீட்டெயிலாக சொல்லுவோம், அப்பாவை குறித்தோ அம்மாவை குறித்தோ கூட பிறந்தவங்களை குறித்தோ. ஆனால் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை நேசித்த ஆண்டவர், நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவரை குறித்து சொல்ல சொன்னால் எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க? அம்மாவை குறித்து சொல்ல சொன்னால் மணிக்கணக்காக சொல்லுவோம், அம்மா எனக்கு இது செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, இத்தனை இந்த வருஷத்தில் இந்த தேதியில் எனக்கு இது செஞ்சாங்க. என் ஃப்ரெண்டை குறித்து சொல்ல சொன்னால் பக்கம் பக்கமாக நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை குறித்து எவ்வளோ நேரம் நம்ம சொல்ல முடியும்? எத்தனை காரியத்தை நம்ம அறிந்திருக்கோம் ஆண்டவரை குறித்து. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய நாமத்தை நீ அறிவாய் என்றால், என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று தான் பலத்த துருகம்.
நமக்கு பாதுகாப்பு கர்த்தருடைய நாமம் ஒன்றே. ஆகவே அந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 16 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். என் நாமத்தினாலே இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே, இயேசுங்கிற நாமத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுங்கிற நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நீ ஞானஸ்தானம் பெறும்பொழுது நீ ரட்சிக்கப்படுகிறாய். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாய், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பாய், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உன்னை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பாய், அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் வல்லமையானது, பவர்ஃபுல்லானது கர்த்தருடைய நாமம். இந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாமத்தினால் நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் நம்ம அதை கொடுக்கிறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் எந்த நாமத்தினால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. இயேசு என்கிற நாமத்தை நாம் அறிந்தவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த நாமத்தினால் நீ என்ன கேட்டாலும் சரி கர்த்தர் அந்த நாமத்தின்படியே உனக்கு அவர் கொடுப்பார். வேறு எந்த நாமத்தினாலும் கேட்டால், அதனால் நம்ம எல்லா ஜபத்தை நாம் முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்கிறேன் பிதாவே என்று சொல்லி நம்முடைய ஜபங்களை நாம் முடிக்கும். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால் நீ கேட்டாதான் அது உனக்கு கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் எந்த வியாதியை பார்த்து நீ ஜபம் பண்ண, அந்த வியாதி உன்னை விட்டு நீங்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ விசுவாசத்தோடு அந்த நாமத்தினால் நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். முதல் குறிப்பாக, நாம் மறைக்கப்படுவதற்கு, நாம் காக்கப்படுவதற்கு கர்த்தர் யாரை கர்த்தர் மறைக்கிறார், யாரை கர்த்தர் காக்கிறார் என்றால், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள். அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டாவதாக, யாத்திராகம புஸ்தகம் 12 அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 12 நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 12 அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் மட்டும் முதற்பேராக இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நம்ம இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தால், கிட்டத்தட்ட 200,000 மேற்பட்ட ஜனங்கள், 600,000 புருஷர்கள். கர்த்தர் வந்து மோசி அனுப்பினார், என் ஜனங்களை வந்து நீ வெளியில் கொண்டு வரணும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மோசியை அனுப்புகிறார். பார்வன் இடத்தில் அனுப்பும்பொழுது பார்வன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இந்த அடிமைகளாக வைத்து கொண்டு தன்னுடைய மக்களை, இஸ்ரேல் மக்களை அனுப்பாமல் அவன் வைத்திருந்தான். கர்த்தர் எத்தனையோ வாதிகளை அனுப்பினார், தண்ணி ரத்தமாக கர்த்தர் மாற்றினார். அவன் வந்து அந்த காரியத்தை பார்த்தும்போது வேதனைப்படுகிறான், நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறான், மீண்டுமாக அந்த வாதை நீங்கின பின்பு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறான். இவ்விதமாக கிட்டத்தட்ட 9 வாதைகள் வந்துச்சு. கர்த்தர் சொன்னார், இந்த வாதிலே நிச்சயமாய், இந்த 10th வாதை நான் அனுப்புவேன், நிச்சயமாய் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவனை உங்களை அனுப்பிவிடுவான் என்று கர்த்தர் சொன்னார். 10th வாதை ரொம்ப பயங்கரமான ஒரு வாதை. என்னென்னா, முதற் பேரான யாவரையும் நான் சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அரண்மனையில் இருக்க பார்வனுடைய குமாரன் முதற்கொண்டு அடிமையாக இருக்க கடைசி, அந்த கடைசி சிட்டிசன் வரைக்கும் இருக்கிற எல்லாருடைய முதற் பிள்ளையே நான் என்ன பண்ணுவேன், சங்காரம் பண்ணுவேன், சங்கார தூதனை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்ற. ஆனால் ஒரு கண்டிஷன், யாருடைய பிள்ளைகள் காக்கப்படுவார்கள், யாருடைய குடும்பத்தில் இந்த மரணம் அணுகாது என்றால், எந்த வீட்டில் பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் வாசல்களிலே தெளிக்கப்பட்டிருக்குமோ தோய்க்கப்பட்டிருக்குமோ அந்த வீட்டிற்குள்ளாக சங்காரத்துடன் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இஸ்ரேல் ஜனங்களே, உங்கள் வீடுகளை ஒரு ஆட்டுக்குட்டி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, அந்த ஆடை வெட்டி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுடைய வாசக்கால்களிலே அதை பூச வேண்டும். இரவு நேரத்தில் சங்கார தூதன் உங்கள் வீட்டை கடந்து போகும் பொழுது யாருடைய வீட்டில் ஏ அந்த ரத்தம் இருக்குமோ, பழுதட்டு ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்குமோ, அந்த வீட்டுக்குள்ளாக சங்கார தூதன் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அதை தான் செஞ்சாங்க. அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வேதனையான கூக்குரல் எகிப்து தேசத்தில் கேட்கப்படும். ஏன்னா பார்வன் முதற்கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் எல்லாருடைய முதற் மகன் எல்லாரும் கூட பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டார்கள், மறித்து போனார்கள். ஒரு பயங்கரமான ஒரு வேதனையான கூக்குரல் அந்த நாட்டில் கேட்கப்பட்டது.
ஆனால் எந்த வீட்டில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டில் மரண சத்தம் கேட்கப்படலை. இது ரெண்டாவது குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியை விட நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அகில உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அது பழுதற்றதாய் காணப்படுது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் 1 யோவான் 1:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தம். ஏன்னா அவருடைய ரத்தம் வந்து பரிசுத்தமான ரத்தம். எந்த ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தருடைய ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் வல்லமையானது, பரிசுத்தமானது. அந்த ரத்தம் வல்லமையான ரத்தம். உன்னை காக்குகிற வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு, நம்மை காக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு இருக்கு. அதனாலே இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட்டது போல இனி கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தம் நம்மை எல்லா தீங்கிலிருந்து, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு இருக்கு. அதே விதமாக எல்லா தீங்கிலிருந்து நம்மை காக்குகிற வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கு. ஆகவே அந்த ரத்தம் நம்முடைய குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள யாவரும் கூட கழுவப்பட வேண்டும். வேறு யாருக்கும் வல்லமில்லை. எந்த புண்ணிய நதியிலே ஸ்நானம் பண்ணுறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தான தர்மங்கள் செய்கிறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. உங்களை நீங்கள் வருத்தி கொள்கிறதுனால உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. என்ன பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்குது. சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆகவே ரெண்டாவதாக நாம் மறைக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய நாமம் நம்மை காக்கும். அவருடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கணும். அந்த நாமத்தில் நாம் கேட்க வேண்டும். ரெண்டாவதாக இயேசுவின் ரத்தம் அது நம்மை மறைத்து நம்மை காக்கும். அந்த ரத்தம், அந்த ரத்தத்தினால நாம் கழுவப்பட வேண்டும். எல்லாரும் கூட கழுவப்படணும். எப்பேற்பட்ட பெரிய பாஸ்டருடைய வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படலைன்னா அவனுக்கு பாவ மன்னிப்பு யாருமே பெற முடியாது. நம்முடைய நற்கிரைகள்னால அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரெண்டாவதாக அந்த ரத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும். கம்யூனியன், ஹோலி கம்யூனியன், அந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும். அதில் நமக்கு பங்கில்லை என்றால் தேவராஜ்யத்தில் நமக்கு பங்கில்லை என்று நாம் வாசிக்கும். காட்டி கொடுக்கப்படும் அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு அப்பத்தை எடுத்துக்கொண்டார், ஒரு திராட்சரசத்தை எடுத்துக்கொண்டார், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இதை நீங்கள் பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என் மரணத்தை நினைக்கிறேன். அவருடைய பந்தியிலே நமக்கு பங்கு இருக்கணும். நெறிப்பிறந்தவர் அலட்சியமாக எண்ணுகிறார். கர்த்தருடைய பந்தியை அலட்சியமாக வருஷத்துக்கு ஒரு முறை தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிறார். கர்த்தருடைய ரத்தம் அது பரிசுத்தமானது. கர்த்தருடைய ரத்தம் வல்லமையானது. அந்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படணும். அந்த ரத்தத்திலே பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். கடைசியாக மூன்றாவதாக 2 சாமுவேல் 22:4 நாம் வாசிப்போம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசுவை துதிக்கிற துதி நிமித்தமாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் காக்கப்படும். எந்த வீட்டில் துதி இருக்குமோ, எந்த தனிப்பட்ட நபர் கர்த்தரை துதிக்கிறார்களோ, கர்த்தரை உயர்த்தி பாடுகிறார்களோ, அவர்கள் காக்கப்படுகிறார்கள். அந்த துதி என்ன செய்யுதுன்னா ஒரு பெரிய அரணாக அவர்களுக்கு காணப்படுகிறது. துதிக்கு பாத்திர கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், கர்த்தரை நான் புகழ்ந்து பாடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். மூன்றாவதாக கர்த்தரை நாம் எக்காலமும் நாம் துதிக்க வேண்டும். சண்டே மாத்திரம் அல்ல, இல்லை ஏதோ ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் துதிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எப்பொழுதும் நான் துதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க இந்த கண்களுக்கு தெரியாத ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக மறைவுக்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். புலம்பல் நம்முடைய கூடாரத்தில் கேட்கப்படக்கூடாது. முறுமுறுப்பு, சண்டைகள், சச்சரவுகள் நம்முடைய வீட்டில் கேட்கப்படக்கூடாது. மாறாக கர்த்தரை நாம் எக்காலத்தில் நான் துதிக்க வேணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பாடின பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உண்மை பாடுவேன்ப்பா, உண்மை நான் போற்றி புகழ்வேன். ஆண்டவரே கர்த்தரை எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். கர்த்தரை என்னை இமட்டுமாய் நடத்தினபடியால் நான் கர்த்தரை நான் பாடுவேன். கடைசியாக
நான் கத்தரை நான் துதிப்பேன், எக்காலமும் நான் கத்தரை துதிப்பேன். கத்தரை துதிக்கிற துதி அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும். மூன்று காரியங்களை நான் பார்த்தோம். கத்தருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய அரண், நமக்கு ஒரு மறைவாக இருக்கும். ரெண்டாவதாக கத்தராக இயேசுடைய ரத்தம் நமக்கு மறைவாக இருக்கும். மூன்றாவதாக கத்தராக இயேசுவை துதிக்கிற துதி அது நமக்கு ஒரு மறைவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் கத்தரை துதிச்சு பாருங்கள், கத்தரை முழு உள்ளத்தோடு நீங்கள் பாடி ஆறாதீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், கர்த்தர் உங்களை குணமாக்குவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலில் போடப்பட கையும் காலும் கட்டப்பட்டவர்களாக ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ரத்தத்தை கூட துடைக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு வேதனையான ஒரு நேரத்தில் நடுராத்திரியில் எழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க, கர்த்தரை பாட ஆரம்பித்தாங்க. இந்த சரீர வேதனை குறித்து அவங்க கவலைப்படலை. மனரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்க, எந்த தவறு செய்யாமல் சிறைச்சாலில் போடப்பட்டிருக்காங்க, அதை பற்றி அவங்க கவலைப்படலை. என் தேவன் எல்லா நேரத்திலும் அவர் துதிக்கு பார்த்துறார். நான் வீட்டில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை, சிறைச்சாலும் நான் கத்தரை பாடுவேன் என்று சொல்லி நடுராத்திரில் எழுந்து பாடினாங்க. சிறைச்சாலுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது, எல்லாம் அவங்க கையில் காலில் கட்டப்பட்ட சங்கிலிகள் அறுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கும். கத்தருடைய பேர் உன் சூழ்நிலை கத்தர் மாற்றுவார். நீ கத்தரை பாடி, கத்தரை நீ ஆராதிக்கும் பொழுது உனக்கு திறந்த பாடல்களை பாடு, உற்சாகமாக கத்தரை பாடுங்க. அவர் துதிக்கு பாத்திரர். என் தேவன் எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும், எனக்கு சரீரத்தை வியாதி இருந்தாலும் சரி, ஏன் ஆண்டவர் இந்த வியாதி கொடுத்தே நான் கேட்க எனக்கு தகுதி இல்லை, இந்த வியாதி நேரத்திலும் கூட சரி நான் கத்தரை நான் பாடுவேன், கத்தரை என்னை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் கத்தரனை உயர்த்துவார். சகோரனே சகோரி, அந்த தீங்கு நாட்களிலே நாம் இருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பமும் காக்கப்பட வேண்டும். கத்த நம்மை மறைக்கணும், சீக்ரெட் பிளேஸில் கத்த நம்மை மறைக்கணும். அவரே நமக்கு மறைவாக இருக்கிறார், அவரே நம்முடைய மறைவிடமாக இருக்க. அவரை தாண்டி ஒரு தீங்கு நம்மை அணுகவே அணுகாது. அவருடைய வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். உன் சரீரத்துக்கு வருகிற தீமையிலிருந்து கத்தர் உன்னை தப்புவிப்பார். உன் மனதிற்கு வருகிற, உன் எமோஷனலாக உனக்கு வருகிற எல்லா தீமையிலிருந்து கத்தர் உன்னை தப்புவிப்பார். நமக்கு வருகிற பிரச்சனைகள் அது பண பற்றாக்குறையாக வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், நாம் அறியாமல் செய்த காரியத்தினால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லா பிரச்சனை எல்லா ட்ரபுள் இருந்து கர்த்தர் நம்மை மறைக்கிறார், நம்மை விலக்கி அவர் நம்மை காக்கிறார். நம்முடைய ஆத்மாவிற்காக பிசாசு அவனோடு கூட நாமும் கூட நரகத்தில் தள்ளப்பட வேண்டும் என்று அவன் இரவு பகலமாக ஓயாமல் கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எவனை விழுகலாமோ என்று சொல்லிட்டு இருக்கிறான். உனக்காக நரகம் ஆயத்தப்பண்ணப்படலை, பிசாசுக்காக நரகம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய சாவிலாக படைக்கப்பட்ட நம்மையும் கூட அவன் நரகத்தில் தள்ளும்படி, நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தும்படியாக எத்தனையோ காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான். கர்த்தர் வந்து உன் ஆத்மாவை அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. லாசரு போல ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த எனக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், நான் எதிர்பார்த்த எனக்கு வீடு எனக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் ஆத்துமா ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. என் ஆத்துமா கரைப்படாதபடிக்கு நான் வாழ்வேன். நம்ம ஐஸ்வர்வான போல சம்பரமாய் வாழணும்னு அவசியம் இல்லை. கத்தனமாய் ஐஸ்வர்வான வைத்த சந்தோஷம், இந்த ஐஸ்வர்யத்தினால கத்தனை நான் மகிமைப்படுத்தணும். ஆனால் ஐஸ்வர்யத்து மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்காம, நம்முடைய மனதை ஐஸ்வர்யத்து மேல் வைக்காம, அந்த வாலிபன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வந்த வாலிபன் ஆண்டவர் சொன்னார், உன் ஆஸ்தியெல்லாம் விட்டு தரிதருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியால் அவன் துக்கத்தோடு இயேசுவை பின்பற்றாமல் திரும்பி போயிட்டான். ஆண்டவர் சொன்னார், ஊசின் காதிலே ஒட்டகம் நுழைவதை பார்க்கலாம், ஐஸ்வர்யம் தேவராஜ்யத்தில் நுழைவது கடினம் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆத்மா வெளியேறி பெற்றது, உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டால் நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாம், நமக்கு லாபம் இல்லை. உன் ஆத்மா காக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்மா மறைக்கப்பட வேண்டும் என்றால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது, நம் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, நம் அவரோடு கூட மகிமையிலே நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நீதான் எங்களுடைய மறைவிடப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு மறைவிடம் இல்லைப்பா. எந்த தீவுக்கு நாங்கள் போனாலும் அப்பா நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. எங்கள் சுற்றிலும் எத்தனை வியாதிகள் காணப்பட்டால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். எப்பொழுதுனா நீங்கள் எங்களுக்கு மறைவிடமாக இருக்கும் பொழுது. கர்த்தாவே நீர் தான் எங்களுடைய மறைவிடம் அப்பா. உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு மறைவிடும். கர்த்தருடைய நாமம் தான் என் மறைவிடும். கர்த்தருடைய ரத்தம் தான் எனக்கு மறைவிடும். கர்த்தரை துதிக்கிற துதி எனக்கு மறைவிடும்.
ஹல்லேலூயா இயேசுவே தீங்கு நாளில் தம் கூடார மறைவு தேடி செத்தன்னை மறைப்பார் தீங்கு நாளில் தம் கூடார மறைவு தேடி செத்தன்னை மறைப்பார் உன்னதத்து மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மே உன்னதத்து மறைவாக ஒளி தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மே காலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடி கர்த்தரை நான் பாடுவேன் காலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் எனக்காக யாவும் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறினார் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறினார் தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார் தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார் காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் பரிசுத்த 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே பரிசுத்த 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 என தூதர் பாடிடும் தோனி கேட்குதே ஹல்லேலூயா காலை மாலை எவ்வேளையும் கூட நான் கர்த்தரை நான் பாடுவேன் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க நான் கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வேன் இந்த லாக்டவுன் நாட்களிலே என் வீட்டிலே என் நேரத்தை நான் வீணடிக்காதபடிக்கு நான் அதிகமாய் நாட்களிலே கர்த்தரை நான் அறிந்து கொள்ள அதிக பிரயாசப்படுவேன் நான் வேதத்தை வாசிப்பேன் என் நாம என் தேவனுடைய நாமத்தை நான் அறிந்து கொள்வேன் கர்த்தரனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நான் இயேசுவின் ரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என் இயேசுவின் ரத்தம் வல்லமையானது என் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமானது என்னை பரிசுத்தமாக்க வல்லமை என் இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கு என்னை காக்குற வல்லமை அந்நாட்களிலே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குடிய ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தது உண்மைனா அதைவிட மேலான அதைவிட உன்னதமான பரிசுத்தமான என் இயேசுவின் ரத்தம் இந்த தீங்கு நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் நான் விசுவாசிக்கிறேன் நான் கர்த்தரை நான் பாடும் பொழுது கர்த்தரை நான் ஆராதிக்கும் பொழுது ஒரு மறைவுக்குள்ளாக நான் வருகிறேன் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி எனக்கு போடப்படுகிறது அக்னிமயமான ஒரு பாதுகாப்பு என்னை சுற்றிலும் காணப்படுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் நான் கருத்தோடு என் கர்த்தரை நான் பாடி முழுலத்தோடு நான் கர்த்தரை நான் ஆராதிப்பேன் கர்த்தா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா எங்களை நீர் மறைத்து எங்களை காக்குறதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த தீங்கு நாட்களுக்கு பின்பு ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதித்து உன்னதத்திலே நீர் கொண்டு போய் விடுறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்க போறதுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் இன்று மீண்டும் சதா காலிலும் இருப்பதாக ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக பிரைஸ் தி லார்ட்